வணக்கம். இது பிரான்ஸ் செய்தி. முக்கிய கைதி ஒருவரை ஏற்றி சென்று கொண்டிருந்த சிறைச்சாலை வாகனம் மீது ஆயுத பாணிகள் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். அங்கு நடந்த துப்பாக்கிச் சண்டையில் சிறை காவலர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் காயமடைந்தனர். தாக்குதலை நடத்தியோர் கைதியை மீட்டு கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது பிரான்சின் வடக்கே நோமண்டி பிராந்தியத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று பகல் 11 மணியளவில் இந்த துணிகர தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கருப்பு நிற வாகனம் ஒன்றில் முகத்தை மூடி மறைத்தவாறு துப்பாக்கிகளுடன் வந்த நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். தப்பி சென்றுள்ள 30 வயதான கைதி போதைப்பொருள் கடத்தல்கள் உட்பட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பிரான்சில் முக்கிய குற்றவாளி என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஃப்ளை என பெயரில் அழைக்கப்படுகின்ற முகமத் அம்ரா என்ற கைதியே பாரிஸ் மார்சே நகர சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதியையும் தாக்குதலாளிகளையும் தேடி பிடிப்பதற்காக ஜொந்தாம் படையினர் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 200 வீரர்கள் தேடுதல் நடத்தி வருகின்ற நிலையில் வான்வழியாகவும் குறித்த பிரதேசம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல் நடந்த சமயத்தில் வீதியில் பயணித்து கொண்டிருந்தவர்கள் பதிவு செய்த வீடியோ காட்சிகள் சமூக இணைய வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. தாக்குதலாளிகள் நீண்ட இயந்திர துப்பாக்கிகளுடன் தோன்றுவதுடன் குறைந்தது 2 வாகனங்களில் அவர்கள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது என்று தனது பதிவு ஒன்றில் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த காவலர்களது குடும்பங்களுக்கு அனுதாபத்தையும் வெளியிட்டுள்ளார். நன்றி.